பள்ளிகள் திறப்பு தமிழக அரசு வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு மாணவர்கள் ஆர்வம் தமிழகத்தில் வருகின்ற பதினாறாம் தேதி முதல் பள்ளிகள் திறப்பது பற்றி பெற்றோர்களிடம் கருத்து கேட்டு கூட்டம் நடந்தது கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் மாநிலம் முழுவதிலும் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகள் மூடப்பட்டுள்ளது தற்போது ஊரடங்கு தளர்வுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்ற நிலையில் மத்திய அரசு பள்ளிகள் திறப்பது அனுமதி வழங்கியுள்ளது அதனால் பல்வேறு மாநிலங்களில் கடந்த மாதம் தொகுப்புகளை தொடங்கியுள்ளது தமிழக அரசு அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி முக்கிய அறிவிப்பை வெளியிட்டது அதில் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள் அனைத்தும் நவம்பர் பதினாறாம் தேதி முதல் திறக்கப்பட்டும் என்று அறிவித்திருந்தது அதிலும் குறிப்பாக ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மாணவர்கள் மட்டுமே வகுப்புக்கு தொடங்கும் அறிவித்தார் இந்த நிலையில் பள்ளிகள் திறப்பது பற்றி வருகின்ற ஒன்பதாம் தேதி கருத்து கேட்புக் கூட்டம் நடைபெற உள்ளது என்று தமிழக அரசும் அதிகாரப்பூர்வமாக அதிகாரபூர்வமாக அறிவித்தது அதன்படி தமிழகம் முழுவதிலும் இருக்கின்ற ஒன்பது முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரையிலான வகுப்பில் உள்ள பள்ளிகள் சம்பந்தப்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு கூட்டம் இன்று சென்னையில் உள்ள பள்ளிகளில் தொடங்கியுள்ளது பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் அனைவரும் தங்கள் கருத்துக்களை கூறி வருகிறார்கள் கூட்டத்தில் பங்கேற்க முடியாதவர்கள் பள்ளிகள் திறப்பு பற்றி கடிதம் மூலமாக தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறப்பட்டுள்ளது இந்த கருத்து கேட்பு கூட்டம் முடிவடைந்த பின்னரே நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று பள்ளி திறப்பு பற்றி அரசு நல்ல முடிவை தெரிவிக்கும் என்று கூறியிருக்கிறார்கள் வருகின்ற பதினொன்றாம் தேதி கடைசி முடிவை முதலமைச்சர் அவர்கள் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது